நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. பகவானிடம் பக்தி. பகவானிடம் பக்தி கொள்பவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. பக்தி என்பது அவரவர் மனோபாவத்திற்கேற்றதாக அமைகிறது. இப்படி பக்தியை 9 விதமாக வகைப்படுத்த முடியும். சிரவணம், பகவானுடைய நாமங்களையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் கேட்பது. கீர்த்தனம், பகவானின் பெருமைகளை பேசுவது. ஸ்மரணம், எப்போதும் பகவானை நினைத்து கொண்டிருப்பது. பாத சேவனம், பகவானின் கால்களில் விழுந்து வணங்குவது. வந்தனம், பகவானை வணங்குவது, அவனை போற்றுவது. அர்ச்சனம், பகவானுக்கு மலர்களையும் கனிகளையும் கொடுத்து மகிழ்வது. தாசியம், பகவானின் வேலைக்காரனாக நடந்து கொள்வது. சக்கியம், பகவானிடம் நட்பு கொள்வது. ஆத்ம நிவேதனம், பகவானுக்காக தன் உயிரையே தியாகம் செய்வது. இராமாயணத்தில் இந்த 9 வகையான பக்திக்கும் சிலரை உதாரணமாக கொள்ள முடியும். ஸ்ரவண பக்தி. அனுமார் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தவர். கீர்த்தன பக்தி. வால்மீகி இராமாயணம் இயற்றியவர். ஸ்மரண பக்தி. சீதை. அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதை இந்த 10 மாதமும் ராமனையே நினைத்திருந்தாள். பாத சேவன பக்தி. பரதன் ராமனின் பாதுகைகளை ராமனாக நினைத்து வணங்கியவன். வந்தன பக்தி. விபீஷ்ணன் ராவணனின் தம்பியானவன், ராமனையே வணங்கி வந்தான். அர்ச்சன பக்தி. சபரி ராமனுக்கு நல்ல பழங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பழத்தையும் தானே கடித்து பார்த்து அளித்தவன். தாசிய பக்தி. லக்ஷ்மணன் ராமனுடனேயே இருந்து அவரது சொல்படி நடந்தவன். சக்கிய பக்தி. சுக்ரீவன் ராமனுடன் நட்பு கொண்டவன். ஆத்ம நிவேதனம். ஜடாயு ராவணனிடமிருந்து சீதையை காப்பாற்ற முயன்று தன் உயிரை கொடுத்தவர். இந்த 9 வகை பக்தியில் எது சிறந்ததாக கருதப்படுகிறது? நமக்கு பார்க்க பிடிக்காத விஷயங்களை கண்ணை மூடிக்கொண்டு தவிர்க்கலாம். பேச பிடிக்கவில்லை என்றால் வாயை மூடிக்கொள்ளலாம். ஆனால் நல்ல விஷயங்களை எப்போதுமே கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் காது திறந்தே இருக்கிறது. நடந்து கொண்டே இருந்தால் கால் வலிக்கும், பார்த்து கொண்டே இருந்தால் கண் வலிக்கும், பேசிக்கொண்டே இருந்தால் வாய் வலிக்கும், எழுதிக்கொண்டே இருந்தால் கை வலிக்கும். ஆனால் கேட்டுக்கொண்டே இருந்தால் காது வலிக்காது. அதனால் எப்போதும் நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.